என்எல்சிக்கு வீடு நிலம் கொடுத்த மக்களுக்கு நிரந்தரமான வேலையும் ஏக்கர் ஒன்றுக்கு 1 கோடி ரூபாயும் வேண்டும் என்று விவசாய பெருமக்களும் நிலம் கொடுக்கிற மக்களும் சேர்ந்து போராட்டக்குழு தலைவராக என்னை தேர்வு செய்து தொடர்ச்சியாக அங்கு போராட்டங்களை ஜனநாயக ரீதியாக முன்னெடுத்து வருகிறேன். இந்த நிலையில் என்எல்சி நிர்வாகம் உயரதிகாரிகளை அழைத்து கொண்டு நிலத்தை கையகப்படுத்த வந்தபோது நான் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களை அழைத்து கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து அந்த மக்களுக்கு வேலையை உறுதி செய்கின்ற வரையிலும் பேச்சுவார்த்தையின் ஊடாக இறுதியாக என்ன தொகை ஏக்கர் ஒன்றுக்கு நிர்ணயம் செய்யப்படுகிறதோ அது வழங்குகின்ற வரையிலும் அதே மாதிரி 2007-08 கொடுத்த நிதியை உயர்த்தி தர வேண்டும். 5 லட்சம் 6 லட்சம் ரூபாயை தற்போது என்ன தொகை இறுதி செய்யப்படுகிறதோ அது தர வேண்டும் என்கிற பிரதான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். அதுவரையில் நிலத்தை கையகப்படுத்தக்கூடாது என்று வேண்டுகோள் வைத்தேன். என் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக சம்பந்தப்பட்ட ஆட்சியர் அவர்களுக்கு அறிவுறுத்தி நிலம் கையகப்படுத்தப்படுகின்ற பணி நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிதிநிலை அறிக்கையின் வேளாண்மைத்துறை அறிக்கையினுடைய பதிலுரை 2 அமைச்சர்களும் அளிக்கிறார்கள். இதில் வேளாண்மைத்துறை அமைச்சரும் சம்பந்தப்பட்டிருக்கிற காரணத்தினால் பேச்சுவார்த்தையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்எல்சி அதிபரோடு நடத்துங்கள் என்று உத்தரவிட்டிருக்கிறார். இன்னும் 1-2 நாட்களில் என்எல்சி அதிபரோடு, சுரங்கத்துறை இயக்குநர்களோடு, மாவட்ட ஆட்சித்தலைவரோடு நம்முடைய அமைச்சர் பெருமக்களும், வேளாண்மைத்துறை அமைச்சர் பெருமக்களும், தொழிலாளர்துறை அமைச்சரும், தொழில்துறை அமைச்சரும், நம்முடைய தலைமைச் செயலாளரும், முதலமைச்சருடைய செயலாளர்களும் கூடி நாங்கள் பேச இருக்கிறோம். அந்த பேச்சுவார்த்தைக்கு பின்புதான் என்ன முடிவு எட்டப்படுகிறது என்பதை தெரிய வரும். அதை கண்டிப்பாக உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் சார். இதனால் இந்த வீராணம் ஏரிக்கு பாதிப்பு இருக்கிறதா சில நாட்களாக? இல்லை, வீராணம் ஏரி பிரச்சனை என்பது அந்த வீராணம் ஏரி சுற்றுவட்டார பகுதிகளிலும் நிலக்கரி படிமங்கள் இருப்பதாகவும் அதை எடுப்பதற்கான ஒரு பூர்வாங்க பணிகளை ஆய்வு செய்வதற்கு ஒரு டெண்டர் விடுவதற்கான முயற்சிகளை ஒன்றிய அரசு எடுத்திருக்கிறது. அது இன்னும் அந்த பணி தொடங்குவதற்கான வாய்ப்புகள் தற்போது இல்லை. அதனால் முதல்ல இந்த பிரச்சனை ஏற்கனவே ஆல்ரெடி என்எல்சிக்கு நாங்கள் நிலம் கொடுத்துட்டோம். அதை வந்து இப்போ சமன் செஞ்சு கறி வெட்ட வராங்க. அப்போ அந்த மக்களுக்கான வேலையை கொடுத்துட்டு நீ மிஷினை உள்ளே எடுத்துகிட்டு வா, அதுமாரி மாட்டு இடத்துக்கு கொடுத்துட்டு வீடு கட்டி கொடுத்துட்டு மிஷினை உள்ளே எடுத்துகிட்டு வா, நாங்கள் கேட்குற தொகை 1 கோடியோ 50 லட்சமோ 75 லட்சமோ என்ன இறுதியாக ஆகுதோ அதை எங்கள் அக்கௌண்ட்டில் நீ பணத்தை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு எங்களுடைய நிலத்தை கையகப்படுத்துன்னு சொல்கிறோம். இது ஒரு பாட்டு. இன்னொரு பாட்டு தான் இந்த வீராணம் உள்ளிட்ட பகுதிகளில் தயவு செய்து நிலக்கரி எடுப்பதற்கே வராதிங்க, எங்கள் மண்ணை பாலைவனம் ஆக்காதீங்க, நீங்கள் திரும்பி போங்க என்கிற போராட்டம் அது பிற்காலத்தில் நடைபெற இருக்கிறது. ஆமாம், இந்த சுங்கச்சாவடி கட்டணம் உயர்வு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஒன்றிய அரசு தொடர்ந்து இதை உயர்த்தி வருகிறது. ஒரு காலத்திலும் இதை அனுமதிக்க முடியாது. சட்டமன்றத்தில் நான் தான் குரல் கொடுத்தேன். மாண்புமிகு நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் சென்னையை ஒட்டியிருக்கிற 3 சுங்கச்சாவடிகளை ஒன்றிய அமைச்சரை சந்தித்து அதை அகற்றியிருக்கிறார். இப்போது நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் எழுப்பிய ஒரு கேள்விக்கு 60 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற சுங்கச்சாவடிகள் விரைவில் அகற்றப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அதுவும் அகற்றப்பட வேண்டும். 60 கிலோமீட்டருக்கு இருக்கிற சுங்கச்சாவடிகள் அகற்றப்பட வேண்டும். காரணம், ஒவ்வொரு வண்டி உரிமையாளரும் வாகன உரிமையாளரும் வண்டி வாங்குகின்ற போதே அதற்கான ஆண்டு முழுவதும் சாலைக்கான வரி இதர வரிகள் அனைத்தையும் நாங்கள் செலுத்தியிருக்கிறோம். அதனால் இந்த ராப்பகல் கொள்ளையடிக்கிற ஒன்றிய அரசுடைய சுங்கச்சாவடிகள் அனைத்தும் அகற்றப்பட வேண்டும். அகற்றப்படுகின்ற வரையில் எனது போராட்டம் தொடரும் தொடரும் தொடரும். அமைச்சர்லாம் வெயிட் பண்ணுறாங்க. ஆமாம், அதான் நான் சொல்கிறேன், இருக்கிற சுங்கச்சாவடி அகற்றணும் நாங்கள் போராடுறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் புதிய சுங்கச்சாவடி அமைக்கிற ஒன்றிய அரசுடைய நடவடிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அதனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டு மக்களும் மக்களுக்காக போராடுகின்ற இயக்கங்களும் இது தொடர்ச்சியான போராட்டங்களிலூடாகத்தான் அகற்றப்பட வேண்டும். இந்தியாவில் இருக்கிற 33% சுங்கச்சாவடிகள் கிட்டத்தட்ட 55 சுங்கச்சாவடிகள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஆக தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கிற ஒரு கூடாரமாக தான் இந்த சுங்கச்சாவடி இருக்குது. இதை கண்டிப்பாக அனுமதிக்க முடியாது. இதற்காக எமது போராட்டம் தொடரும் தொடரும் தொடரும்.